அறியாதே கதை பகுதி இரண்டு. ரத்னசபாபதி முகத்தில் தெரிந்த பரவசமும் அவர் கண்ணில் தெரிந்த அந்த ஒரு ஜுவாலையும் ஒருவித வெளிச்சமும் கோபாலுக்கு ஆச்சரியத்தை தந்தது. மாமா, என்னமாமா, எதுக்காக இப்படி ஆளே இல்லாத ஒரு வானத்தை பார்த்து இப்படி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம், ஜோசி சொன்னபடியே எல்லாமே நடக்குது. ஜோசியர் செம்ம ஆளுயா? என்னது, ஜோசியரா? எனக்கு புரியல மாமா இன்னும். ஓகே ஓகே, உனக்கு புரிகிற மாதிரியே சொல்கிறேன். அவர் நம்ம குடும்ப ஜோசியர், சும்மா சொல்லக்கூடாது, அவ்வளோ தெய்வாம்சமும் இருக்குது. எவ்வளோ எக்ஸாக்டாக சொல்லியிருக்காரு மனுஷன். அவருக்கும் நீங்கள் இந்த ஆளில்லாத வானத்தை பார்த்து சிரிக்கிறதும் இல்லை. இல்லை, நான் ஆளில்லாத வானத்தை பார்த்து சிரிக்கலை. அதோ அந்த வயல்வெளியில் கால் இல்லாத ஒருத்தர் நடந்து போகிறார்ல, வைத்தியலிங்கம் கட்டக்காலை வச்சுட்டு, அவரை பார்த்து தான் சந்தோஷப்பட்டேன். ஏன் அவரை பார்த்து சந்தோஷப்பட என்ன இருக்குது? நிறைய இருக்குது கோபால். அதான் சொன்னேனே, உன்கிட்ட இன்னும் நிறைய பேசணும். உங்கள் பேச்சு, கவலை, அப்புறம் உங்களோட இந்த சந்தோஷம், எனக்கு எல்லாமே ரொம்ப புதிராக இருக்க மாதிரியே இருக்குது. சரி, நம்ம வெள்ளவரியாக பேசலாம், சொல்லுங்கள். கோபாலை அப்போ ரத்னசபாபதி ஒரு பெரிய பெருமூச்சோடு அவரை பார்க்க ஆரம்பித்தார். அவர் சொல்ல நினச்ச விஷயம் எல்லாம் அவருக்குள்ள மனசில் ஓட ஆரம்பிச்சது. சந்திரமோகன் நல்ல அழகு, மணிரத்னம் கூட அவனை தன்னுடைய படத்தில் நடிக்க கூப்பிட்டதா ஒரு கேள்வி. ஆனால் அவனும் நடிப்பை மறுத்துட்டு படிப்பு தான் பெருசுன்னு அமெரிக்கா போய் படித்து முடிச்சு இன்றைக்கி அவன் ஒரு நம்பர் ஒன் சாஃப்ட்வேர் இன்ஜினியர். போன இடத்துல உமாகாந்த் என்பவரின் 22 வயசு பொண்ணான ஸ்ரீமதி மேலே காதல் கொண்டு அமெரிக்காலேயே லிவர்மோர் எனும் ஊரில் நம்பூர் கோவில் ஊனத்தில் அவளை கல்யாணமும் பண்ணிக்கிட்டான். அப்புறமா தான் அப்பா ரத்னசபாபதிக்கு அவனுக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற விஷயம் தெரிய வந்தது. அதன் பின் என்ன நடந்திருக்கும்னு சொல்ல தேவையில்லை. ரத்னசபாபதிக்கு முதல்ல கோபம் வந்துச்சு, பிறகு பிபி ஏறிச்சு, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரு 10-15 நாளில் சரியாகி அரை மனசாக அவன் கல்யாணத்துக்கு ஒப்புதல் கொடுத்தாரு. அவர் கொடுத்தார் என்பதை விட கொடுக்க வைக்கப்பட்டார் அப்படின்னு சொல்கிறது தான் சரியாக இருக்கும். க்ரீன் சிக்னல் கிடைக்கவும் சந்திரமோகனுக்கும் ஸ்ரீமதியோடு சென்னைக்கு திரும்பி வந்து அவர் காலில் விழுந்து எழுந்திரிச்சான். அப்படியே சேலம் வரப்போய் ஸ்ரீமதியோட அப்பா உமாகாந்த் கால்லையும் விழுந்து எழுந்திருச்சாங்க. காதல் திருமணங்கள் அங்கீகாரத்திற்கு தவிப்பது பெரும்பாலும் மிடில் கிளாஸில் தான். மேல்தட்டு மக்கள்கிட்ட அதிகபட்சம் ஒரு 15 நல்ல சம்மதம் கிடைச்சிருது. அப்புறம் என்ன, திரும்பவும் அமெரிக்கா, ஃபோர்ட் காரில் பயணம், சொகுசான வாழ்க்கைன்னு நாளும் ஓட ஆரம்பிச்சிச்சு. ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் தள்ளி போயிட்டே இருந்தது. வேற என்ன, ஸ்ரீமதியால் இன்னமும் ஒரு தாயாக முடியலை. இப்படி ஒரு சிக்கலின் போது டாக்டர்களிடம் போகாமல் இப்போ எதுக்கு இங்கே வந்திருக்காங்க? அதிலும் சந்திரமோகன் மாதம் 5 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் சம்பாதிக்கும் ஒரு சூப்பர் குபேர வருமான பேர் வழி, ஸ்ரீமதியும் இந்திய மதிப்புக்கு ஒரு 3-4 லட்சம் மாதத்துக்கு சம்பாதிக்கிறா. அப்பேற்பட்டவங்க எதுக்கு இங்கே வந்தாங்க அப்படிங்கிற யோசனையும் இருந்துச்சு. இன்னொரு விஷயமும் அவன் கேள்விப்பட்டிருந்தான். அமெரிக்காலேயே நம்பர் ஒன் டாக்டர்கிட்ட போய் அப்பாயின்மெண்ட் கேட்டு ரெண்டு பேரும் அவரை சந்தித்து அவரும் இருக்கிற இல்லாத டெஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு, ஒன்றுத்துலேயும் ஒரு கோளாறும் இல்லை, உங்களுக்கு தாராளமாக குழந்தை பிறக்கும், நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கொஞ்சம் நேரம் காத்திருப்பு மட்டும்தான். அப்படியே அந்த டாக்டர் இன்னொரு விஷயமும் சொன்னார், மிராக்கள் அப்படிங்கிறது சில நேரங்களில் நடக்கும். இப்போ நீங்கள் வைக்க வேண்டியதெல்லாம் கடவுள் மீது இருக்க நம்பிக்கை தான். உங்களுக்கு எந்த கடவுள் மீது நம்பிக்கை இருக்கோ அவர்கிட்ட போய் முறையிட்டு பாருங்களேன். பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறப்ப ஏன் தள்ளி போதுங்கிறப்ப, இது ஒரு நம்பிக்கை சார்ந்த விஷயம் தானே. நீங்கள் ஏன் கொஞ்சம் சாமி கும்பிட்டு பார்க்கக்கூடாது? கொஞ்சம் ஹெல்த்தியாக, மென்டலி ரொம்ப ஃபீல் ஃப்ரீயாக இருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாமே அப்படின்னு சொல்லி அனுப்ப, ரத்னசபாபதி தன்னுடைய மகன் மருமகள் எல்லாரையும் கூட்டிட்டு பல வருஷங்களுக்கு அப்புறமா இந்த 1000 வேலி காட்டுக்குள்ளே வந்திருக்காங்க. எஸ், இந்த 1000 வேலி காட்டில் தான் அவங்களுடைய குலதெய்வம் இருக்குது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த கோவில் அது. சந்திரமோகனும் ஸ்ரீமதியும் உடனே ஒன்றும் ஒத்துக்கலை. கல்யாணம் ஆகி 3-4 வருடங்கள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க யாரை பார்க்க போனாலும் ஒரு வீக்கெண்ட் பார்ட்டி, பர்த்டே பார்ட்டி, அஃபிஷியலாக எங்கேயாவது வெளியே போனால் கூட அவங்க சம்மந்தப்பட்ட அவங்கள பற்றி தெரிஞ்ச எல்லாருமே முதல்ல கிட்ட கேள்வி, எனி குட் நியூஸ், ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படிங்கிறது தான். நாங்களே அதை பற்றி இன்னும் பெருசாக கவலைப்படலை. ஆனால் கேள்வி கேட்டு கேட்டு இவங்களே ஸ்ரீமதிக்கும் சந்திரமோகனுக்கும் ஒரு பெரிய ப்ரெஷரை கொடுக்க ஆரம்பித்தாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும், எவ்வளவு சொகுசு வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவங்க மனசில் ஒரு சின்ன கவலை ஓடிக்கிட்டே இருந்தது. சரி,
இது சரி செய்யணும்னு அவங்களும் மனசு ஓரமாக நினச்சதால தான் ரத்ன சபாபதி கூப்பிட்ட உடனே கிளம்பி இப்போ வந்திருக்காங்க. ஆயிரம் வேலி காட்டுக்குள்ள சாமி கும்பிட தான் கிளம்பி வந்திருக்காங்க. ஆனால் இங்கே அவங்க செய்ய வேண்டிய சடங்கை பற்றி ரத்ன சபாபதி இன்னும் அவங்கக்கிட்ட ஒன்றும் சொல்லலை. ஏன்னா ஸ்ரீமதியும் சந்திரமோகனும் ஒரு மிராக்கல்வெல்லாம் நடக்கலாம், ஆனால் இருந்தும் ஒரு குழந்தை பேறு பெறுவதற்கு கணவன் மனைவியின் உடல் தகுதி, மனம் ரொம்ப நல்லபடியாக சந்தோஷமான மனநிலையில் ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போய் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமே தவிர்த்து சடங்குகளில் அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இறை அப்படிங்கிற ஒரு சக்தி இருக்குது, அதுக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவம் தராங்க, அதை கும்பிடணுமா அதை வேணால் நாங்கள் வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மூடில் தான் இப்போதைக்கு வந்திருக்காங்க. பட் இப்போ சந்திரமோகன் மொட்டடிக்கணும், ஸ்ரீமதியும் சில சடங்குகளை செய்யணும் அப்படிங்கிறப்ப அதை அவங்க எந்த அளவுக்கு ஏற்றுக்குவாங்க அப்படின்னு ரத்ன சபாபதிக்கே சுத்தமாக புரியலை. இது எல்லாத்த விடையும் ஹைலைட் ஆன ஒரு விஷயம் அந்த குடும்ப ஜோசியர் சொன்னது தான். ஏன்னா இவங்க ஆயிரம் வேலி காட்டுக்குள்ளே போய் 15 நிமிஷத்துக்குள்ளே உடல் பகுதி ஏதாவது இல்லாத ஒரு மனிதரை அவங்க பார்க்கணும். அப்படி பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு கடவுளின் உத்தரவு கிடைச்சிருக்கு, அவங்க போன காரியம் வெற்றியாக முடியும். அப்படி அவங்க பார்க்கல அப்படின்னா உடனே அந்த இடத்துலேருந்து கிளம்பிடணும், அவங்க உயிருக்கே அது ஆபத்தாக கூட முடியலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ இந்த ஒரு பெரிய டென்ஷனோடு தான் ரத்ன சபாபதி உள்ளேயே வந்தார். என்னதான் வரவேற்பெல்லாம் தடபுடலாக இருந்தாலும் அவருடைய கண் பார்வை முழுக்க தேடிட்டு இருந்தது அங்கஹீனம் உள்ள ஒருத்தரை தான். அண்ட் ஃபைனலி 15 நிமிஷம் முடியறதுக்குள்ளே அவர் அதை பார்க்கவும் செஞ்சிட்டாரு. அதனால தான் அவர் கண்களில் அப்படி ஒரு ஒளிமையை மிக்க ஒரு மகிழ்ச்சி தெரிஞ்சிட்டு இருந்தது. ஸோ இதை எல்லாத்தையும் கோபால்கிட்ட அவர் சொல்லியும் முடிச்சிட்டாரு. இனி சந்திரமோகனும் ஸ்ரீமதியும் அவங்க கடவுளை நம்பி அந்த சடங்குகளை செஞ்சு அவங்களுக்கு குழந்தை பிறக்குதா, ஆயிரம் வேலி காட்டுக்குள்ளே என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். இந்த ஆயிரம் வேலி காட்டில் இருக்க குலதெய்வ கோயிலும் கொஞ்சம் விசித்திரமான கோவில் தான். பிற குலதெய்வ கோவில்களில் கர்ப்பகிரகத்தில் இருக்க சாமியை எல்லாரும் மனசார பார்த்து கும்பிடுவோம். ஆனால் இந்த ஆயிரம் வேலி காட்டுக்குள்ளே இருக்கிற குலதெய்வ கோவிலில் அந்த கர்ப்பகிரகத்தில் இருக்க சாமியை யாராலையும் பார்க்கவே முடியாது. எஸ், வருஷம் முழுக்க அந்த கோவில் நடை சாத்தியதாக இருக்கும். பூட்ட பூட்ட அந்த கதவுகளை பார்த்து தான் எல்லாருமே சாமி கும்பிடுவாங்க. வருஷத்தில் ஒரே ஒரு நாள் அந்த கோவிலின் பூசாரி கண்களை கட்டிட்டு கதவை திறந்து கோவிலுக்குள்ளே போய் அங்கே இருக்க சாமிக்கு அபிஷேகம் அலங்காரமெல்லாம் செஞ்சுட்டு பூஜையும் முடிச்சுட்டு கண்ணை மூடின வாக்கிலேயே திரும்ப அவர் வெளியே வருவார். ஸோ அந்த ஒரு நாள் அந்த பூசாரி அன்னைக்குமே சாமியை பார்த்துருக்க மாட்டார். இது என்ன இப்படி ஒரு விசித்திரமான ஐதீகம்னு கேட்டால், அப்படி சாமியை வெறும் கண்ணோடு நேரில் பார்க்குறவங்களுக்கு கண் பார்வை போயிடும் சாமியின் சக்தியை பார்த்து அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு யாருக்கும் தெரியலைன்னாலும் ரெண்டு பேர் அப்படி பார்க்க ட்ரை பண்ணுறப்ப அவங்களுடைய கண் பார்வை போச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. இதையெல்லாம் சொன்ன கோபால் ஏன் அந்த ரெண்டு பேருக்கு கண் பார்வை போச்சே அவங்களே கூட்டு வந்து நம்ம சந்திரமோகன் தம்பிட்ட நான் பேச வைக்கிறேன், அப்போ நம்ம ஆயிரம் வேலி காட்டு சாமி மேலே நம்ம சந்திரமோகன் ஐயாவுக்கு நம்பிக்கை வரும்ல அப்படின்னு கோபால் கதை கதையாக சொல்ல, ரத்ன சபாபதி உனக்கு அவனை பற்றி தெரியல அப்படியா, எங்கே நானும் பார்க்குறேன் எங்க ஒன்றும் போகுதான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறேன்னு நிற்பான். உனக்கு அவனை பற்றி இன்னும் முழுசாக பிடிபடலப்பா அப்படின்னு பேசிகிட்ருக்கப்பவே கலகச்சல தேவர் அந்த ரூமுக்குள்ளே வராரு. அது வரைக்கும் நட்பின் ரீதியாக ரொம்ப சாதரியமாக பேசிகிட்டு இருந்த கோபால் சற்று தள்ளி பயமாக மரியாதையாக பணிவானு தெரியாத அளவுக்கு ஆனால் ரொம்ப ஓரமாக அமைதியாக போய் நின்றுட்டார். இதை பார்த்த ரத்ன சபாபதிக்கு ஒரு சின்ன ஆச்சரியம் ஒட்டிக்கிச்சு. அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கலகாச்சலம் கேட்க, இவங்க ரெண்டு பேரும் குலதெய்வ கோவில், சந்திரமோகன் ஸ்ரீமதிக்கு குழந்தை இல்லாதது, அவங்க இப்போ மனசார நம்பி சாமி கும்பிட வேண்டியது எவ்வளோ அவசியம் அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லி முடித்தாங்க. இதையெல்லாம் கேட்டு முடித்த கலகாச்சலத்துக்கு மிகப்பெரிய கோபம் வந்தது. என்ன ரொம்ப இவ்வளோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க, நம்ம ஆயிரம் வேலைக்காட்டு சாமிக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அவர் மேலே நம்பிக்கை இல்லாமல் இங்கே ஒருத்தர் இருக்கிறதுக்கே அவங்களுக்கு ஆபத்து வரும், நான் அவ்வளோதான் சொல்லிட்டேன், உங்கள் மகனுக்கோ மருமகளுக்கோ ஏதாவது ஆபத்து நேரலாம், அவனுக்கு நம்பிக்கை இல்லைனா முதல்ல இங்கேருந்து கிளம்பிடுங்க,
நைட்டுன்னு கூட பார்க்க வேண்டாம், நான் வண்டி வச்சு அனுப்பிடுறேன். இங்கேனவே கிடந்துட்டு அப்புறம் சாமி ஏதாவது அவங்களுக்கு தண்டனை கொடுத்துச்சுன்னா அக்கியோ முயோன்னு அதுக்கப்புறம் அழுதுட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சத்தம் போட, இதை கேட்ட ரத்ன சபாபதிக்கு ரொம்ப பெரிய ஷாக்கிங்காக இருந்தது. என்ன கலகாச்சலம் இப்படி பேசுகிற, என் குடும்பத்துக்கு என் பரம்பரைக்கு ஒரு வாரிசு வந்துடாதாங்கிற ஒரு தவிப்பில் நான் இங்கே வந்திருக்கேன். நீ என்னடா வேலையை எப்படி முடிப்போம்னு எனக்கு உதவி பண்ணுவோன்னு பார்த்தா பொட்டி படிக்கை கரெக்டாக கிளம்பு அப்படிங்கிற அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு புதுசாக சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, ஊரை விட்டு போய் 25 வருஷத்துக்கு மேலே கழிச்சு இப்போ தான் வந்திருக்கீங்க. உங்களுக்கு நம்ம சாமி கிட்ட இருக்கிற மதிப்பு மரியாதை பயம்லாம் இருக்கான்னு எனக்கு ஒன்றும் தெரியலை. நீங்களே இப்படி இருக்கப்ப உங்கள் மகன் முழுக்க வெளிநாட்டிலேயே இருந்துட்டு வந்திருக்கான், அவனுக்கு எப்படி நம்பிக்கை இருக்கும்? நம்பிக்கை இல்லாமல் 1000 வேலை காட்டுக்குள்ளே இருந்தா விடுவாரா? குட்டினந்தா ஏதாவது தப்பு தண்டா பண்ணி தண்டனை கொடுத்துட்டாருன்னா யாருங்க அப்புறம் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கிறது அப்படின்னு கேட்க, ரத்ன சபாபதி, அதெல்லாம் எனக்கும் தெரியுது, அவனை நம்ப வைக்க என்ன பண்ணணுங்கிறத எனக்கு உதவி பண்ணு, சும்மா பயம் பிடித்திக்கிட்டே இருக்காது அப்படின்னு சொல்லி முடிக்க, சரி யோசிப்போம், இருந்தாலும் கிளம்புறது நல்லதுன்னு தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு கலகாச்சல ரூமை விட்டு போயிட்டாரு. கோபால் மட்டும் ரத்ன சபாபதிக்கிட்ட, இருங்க ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்ப்போம், நான் முதல்ல சந்திரமோகன்கிட்ட ஸ்லைட்டாக பேச்சு கொடுத்து பார்க்குறேன், அவன் என்ன தான் நினைக்கிறான் இந்த ஊரை பற்றின்ட்டு. அப்படியே ஊரை சுற்றி காமிச்சு கோவில் பக்கத்தில் போகாமல் கோவிலையும் காமிச்சு சாமியை பற்றி நான் கேள்விப்பட்ட விஷயங்கள்லாம் அவருக்கு புரிகிற மாதிரி ஏதாவது பேசி பார்க்குறேன், நீங்கள் முதல்ல தூங்கி எழுந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான். கதைப்பகுதி 2 நிறைவடைந்தது. இது மகள் ஸ்பீக்ஸ் சேனல். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.